வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமை வகித்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர், வடக்கு மாவட்ட செயலாளர் மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் மாதவரம் சுதர்சனம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை, இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் திரு திருநாவுக்கரசர் அவர்களை, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று தமிழக அரசையும் மத்திய அரசையும் விரைந்து நாம் அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி உரையாற்றி சிறப்பித்திருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னணி தோழர் மாநில துணை செயலாளர் அருமை தோழர் மு வீரபாண்டியன் அவர்களை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவர்களே, பொறுப்பாளர்களே, தோழமை கட்சிகளை சார்ந்த முன்னணி செயல் வீரர்களே, என்னோடு வருகின்றிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தோழமை கட்சிகளும் பங்கேற்கிற கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு நான் கடலூரிலே நடைபெறுகிற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பதாக நம்முடைய கழகத்தின் செயல் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களிடத்திலே சொல்லியிருந்தேன். ஆனால் தவிர்க்க முடியாத நிலையில் கடலூர் செல்ல இயலாத சூழலில் சென்னை வடக்கு மாவட்டம் சார்பில் ஒருங்கிணைக்கப்படுகிற ஆர்ப்பாட்டத்தில் நான் பங்கேற்க விரும்புகிறேன் என்று நள்ளிரவு நேரத்தில் தான் நம்முடைய அண்ணன் சுதர்சனம் அவர்களுக்கு நான் தகவல் கொடுத்தேன். திடீரென்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்கிற வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகிறேன், நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். போக்குவரத்து கழக தொழிலாளர்கள், தொழிற்சங்க தலைவர்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். ஆட்சியாளர்களோடு, அதிகாரிகளோடு, அமைச்சர்கள் பங்கேற்கிற பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். அமைச்சரே சொன்னார், இதுவரையில் 25 முறைக்கு மேல் நாங்கள் பேசி பார்த்தோம் என்று. 25 முறை பேசியும் அதற்கு ஒரு தீர்வு காண முடியவில்லை என்று சொன்னால் அரசு எத்தகைய ஆற்றலோடு இருக்கிறது என்பதை நம்மால் முடியும். அதன் பிறகுதான் தொழிலாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய ஒரு நெருக்கடி உருவானது. தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையிலும் கூட அரசு அவர்களோடு முறையாக பேசவோ சுமூகமான முறையில் இந்த பிரச்சனையை தீர்க்கவோ முன்வரவில்லை. தொழிலாளர்களின் போராட்டத்தை நசுக்குவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டது. அரைகுறை பயிற்சி உள்ளவர்களை எல்லாம் ஆட்டோ ஓட்டுநர்கள், டிராக்டர் ஓட்டுநர்கள், லாரி ஓட்டுநர்கள் போன்றவர்களை எல்லாம் வைத்து பேருந்துகளை இயக்குகிற முயற்சியில் ஈடுபட்டதே தவிர முறையாக பயிற்சி பெற்ற போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் தேவையை உணர்ந்து அவர்களின் பிரச்சனைகளை முடித்து வைத்து, போராட்டத்தை முடித்து வைத்து பேருந்துகளை இயக்க வேண்டும் என்கிற முயற்சியில் ஈடுபடவில்லை. அப்படி அரைகுறை பயிற்சி உள்ளவர்கள் எல்லாம் அதில் பங்கேற்றதனால் எத்தனை முறை விபத்துகள் நடந்திருக்கின்றன, உயிர்கள் பலியாகி இருக்கின்றன என்பதை நாம் பார்த்தோம். சென்னையிலேயே நடந்தது. இந்த முறை உயர்நீதிமன்றம் இதிலே தலையிட்டு பத்மநாபன் என்கிற நீதிபதி தலைமையிலே ஒரு குழுவை அமைத்து விரைவாக இவர்களின் பிரச்சனைகள் குறித்து விசாரிக்க வேண்டும், விவாதிக்க வேண்டும், ஒரு தீர்வை எட்ட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் வழிகாட்டியிருக்கிறது. உயர்நீதிமன்றம் வழிகாட்டுவதற்கு பிறகுதான் தொழிற்சங்க தலைவர்கள் கூட ஒரு முடிவுக்கு வந்து இந்த போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். போராட்டத்தை கைவிட்ட ஒரு சில நாட்களில் அல்லது ஓரிரு வாரங்களில் தமிழக அரசு உடனடியாக பேருந்து கட்டணத்தை உயர்த்திவிட்டது. 3 ரூபாய் செலுத்திய கட்டணம் செலுத்திய இடத்திலிருந்து இப்போது 6 ரூபாய் செலுத்த வேண்டும் என்கிற நிலை. 5 ரூபாய் செலுத்திக் கொண்டிருந்த கட்டணத்திற்கு இப்போது 9 ரூபாய் செலுத்த வேண்டும். 7 ரூபாய் செலுத்திக் கொண்டிருந்த கட்டணத்திற்கு இப்போது 13 ரூபாய் செலுத்த வேண்டும். கிட்டத்தட்ட 90 விழுக்காடு அளவுக்கு கட்டணத்தை தமிழக அரசு உயர்த்தி இருக்கிறது. இந்த கட்டண உயர்வு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நாங்கள் பேருந்து கட்டணத்தை உயர்த்தியதற்கு காரணமே போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு
சம்பளம் உயர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் போராடியதால் நாங்கள் உயர்த்துகிறோம், வேறு வழி இல்லை என்று அந்த போராட்டத்திற்கு எதிரான ஒரு மனநிலையை மக்களிடையே உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு உள்நோக்கத்தோடு தமிழக அரசு உடனடியாக இந்த கட்டண உயர்வை அறிவித்திருக்கிறது. இது வன்மையான கண்டனத்திற்குரியது. அரசுக்கு, போக்குவரத்து கழகத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு நட்டம் எப்படி ஏற்பட்டது என்பதை ஆராய்வதற்கென்று ஒரு கமிஷன் வைக்க வேண்டும். அவர்கள் கோரிக்கை, மிக முக்கியமான கோரிக்கை, 2.57% சம்பளம் உயர்த்த வேண்டும் என்பது. இரண்டாவது கோரிக்கை, தங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பாக்கித் தொகையை வழங்க வேண்டும். இரண்டு வகையாக, ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு சேர வேண்டிய பணப்பயன்கள் போய் சேரவில்லை, அவர்களுக்கு ஏறத்தாழ 2000 கோடி, பணியிலே இருப்பவர்களுக்கு சேர வேண்டிய பணப்பயன்கள், அவருடைய வைப்பு நிதி, அவருடைய சம்பளத்திலிருந்து பிணிக்கிற பணம், இவற்றை எல்லாம் எடுத்து நிர்வாகத்தை நடத்துவதற்கு போக்குவரத்து கழகம் செலவு செய்கிறது. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தை நடத்துவதற்கென்று தனியே நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை. ஏன் என்று கேட்டால், இது கார்பரேஷன், இது ஒரு கழகம், ஆகவே இதுவே சம்பாதித்துக் கொள்ள வேண்டும், அந்த சம்பாத்தியத்திலிருந்து சம்பளம் கொடுக்க வேண்டும், அந்த வருமானத்திலிருந்து நிர்வாகம் நடத்த வேண்டும் என்கிற காரணத்தால் போக்குவரத்து கழகத்திற்கென்று வரவு செலவு அறிக்கையில பட்ஜெட் தாக்கல் செய்கிற போது இந்த கார்பரேஷனுக்கு என்று நிதி ஒதுக்கீடு செய்வதில்லை. தொழிற்சங்க தலைவர்கள் நீண்ட காலமாக அந்த கோரிக்கையை வைக்கிறார்கள், குறைந்தது 2000 கோடியாவது போக்குவரத்து கழகத்திற்கு என்று ஒதுக்குங்க என்பது. போக்குவரத்து கழகம் நட்டத்திலே இயங்குகிறது. இங்கு ஒவ்வொரு நாளும் சம்பாதிக்கிற தொகையிலிருந்து 100 கோடி ரூபாய்க்கு மேலாக எடுத்து மறுபடியும் நிர்வாகத்திற்கு செலவு செய்கிறது. ஆகவே தொழிலாளர்களின் சம்பளம் பிடித்தம் செய்யப்படுகிறது. சம்பளம் இல்லாமல் தொழிலாளர்கள் அவர்களின் பணப்பயன்களை இழந்து எப்படி வேலை செய்ய முடியும்? 7000 கோடி பாக்கித் தொகை இருக்கிறது. இதை தர வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்கிறது. நட்டத்திலே இயங்க வேண்டிய, இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த போக்குவரத்து கழகத்தை எடுத்து சீர்தூக்கி நிறுத்த வேண்டிய பொறுப்பு, நிமிர்த்த வேண்டிய பொறுப்பு, கடலிலிருந்து அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்கிறது என்பதைத்தான் தொழிற்சங்க தலைவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். ஆனால் இவர்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை. மிக முக்கியமாக, பேருந்து கழகங்களிலும் நடைபெறுகிற ஊழல் முறைகேடுகள் இதற்கு ஒரு காரணம். ஊழலை பற்றி விசாரிப்பதற்கென்று தனியே ஒரு கமிஷன் நியமிக்க வேண்டும். அடுத்து, இந்த தொழிலாளர்களை எல்லாம் அரசு ஊழியர்களாக ஆக்கிவிட்டால் பட்ஜெட்டிலேயே இவர்களுக்கு நிதி ஒதுக்க வேண்டிய கட்டாயம். அரசு ஊழியர்களாக இவர்களை ஆக்கவில்லை, தொழிலாளர்களாக வைத்திருக்கிறார்கள். அதிகாரிகள் அரசு ஊழியர்கள், அலுவலகத்திலே பணியாற்றக்கூடியவர்கள் அரசு ஊழியர்கள், ஆனால் நடத்துனர்களும் ஓட்டுநர்களும் தொழில்நுட்ப பணியாளர்களும் இன்னும் அரசு ஊழியர்களாகவோ அல்லது அரசு ஊழியர்களுக்கு இணையான சம்பளம் வழங்கக்கூடிய நிலையிலோ ஆக்கப்படவில்லை. இது அவர்களின் கோரிக்கை. ஆகவே இந்த பிரச்சனைக்கு எது காரணம் என்று கண்டறிய வேண்டுமானால், 7000 கோடி நிலுவை ஏற்பட்டதற்கு எது காரணம் என்று கண்டறிய வேண்டுமானால், நட்டத்திலே இயங்குகிற இந்த போக்குவரத்து கழகத்தை தூக்கி நிறுத்துவதற்கு வழி தேட வேண்டுமானால், இதற்கு தனியே ஒரு ஆணையம், விசாரணை ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் நாம் முன்வைக்கிற கோரிக்கை. ஆக இப்படிப்பட்ட இந்த கோரிக்கைகளை பற்றி எல்லாம் கவலைப்படாமல், போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் மீது மக்களுக்கு வெறுப்பு வர வேண்டும் என்கிற அடிப்படையில், பாபம் வர வேண்டும் என்கிற அடிப்படையில் கட்டணத்தை உயர்த்திவிட்டார்கள். இதனால் யார் பாதிக்கப்படுவார்கள்? இப்படி நீங்கள் கட்டணத்தை உயர்த்துவதன் மூலம் கிடைக்கிற வருமானத்தின் மூலம் அந்த 7000 கோடி உங்களால் ஈடு செய்ய முடியுமா என்றால், முடியாது, வாய்ப்பில்லை. இப்போது என்ன தகவல்கள் வருகின்றன என்றால், முன்பு போல போக்குவரத்து கழகம் பேருந்துகள் எந்த தடத்திலும் பேருந்து நிறைந்து பயணிகள் செல்லவில்லை, ஏனென்றால் கட்டண உயர்வால் மாற்று வழியை தேடுகிறார்கள். பேருந்தில் ஏறுகிற மக்களின் எண்ணிக்கை என்பது படிப்படியாக குறைந்து வருகிறது என்று இந்த ஒரு வாரத்தில் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆக எப்படி இதன் மூலம் வருமானத்தை பெற முடியும்? எப்படி பாக்கித் தொகையை இவர்களால் ஈடு செய்ய முடியும்? இவர்களுக்கு சம்பளத்தை உயர்த்த முடியும்? இதன் நோக்கம், வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், இப்படி பேருந்து கட்டணத்தை உயர்த்தி எங்களால் இதை நடத்த முடியவில்லை என்று தனியாரிடத்திலே ஒப்படைப்பதற்கு தமிழக அரசு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது என்கிற தகவல்களும் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே போக்குவரத்து கழகத்தை தனியாரிடம் ஒப்படைக்க கூடாது. போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் கோரிக்கைகளை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். உயர்நீதிமன்றம் வழிகாட்டியபடி நீதிபதி பத்மநாபன் தலைமையில் ஒரு கமிட்டியை அமைத்து அதற்கான அரசாணையை உடனடியாக பிறப்பிக்க வேண்டும் என்று இந்த மாபெரும்
திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் நடைபெறுகிற தோழமை கட்சிகளின் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.